ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மதுரை நார்தன் அவுட்டர் ரிங் ரோடோட 4வது பகுதி. நம்ம ஏற்கனவே வந்து 3 வீடியோஸ் வந்து இந்த சீரீஸில் வந்து பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம டிராவல் பண்ணுறது பார்த்திங்கன்னா, அலங்காநல்லூர்லேருந்து ரோட்லேருந்து புதுநத்தம் ரோடு வரைக்கும் போகிறோம். புதுநத்தம் ரோட்டில் வந்துட்டு மந்திக்குளம் பிரிவு வரைக்கும் டிராவல் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்ட்ரெச்சும் பார்த்திங்கன்னா வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து பசுமையான ஸ்ட்ரெச்சு, ஃபுல்லாக வந்து விவசாயம் பண்ணுற ஏரியா இது. இந்த ஸ்ட்ரெச்சில் வந்து ஒரு மேஜர் இன்டர்செக்ஷன்னு பார்த்திங்கன்னா வந்து ஊமச்சிக்குளம் பண்ணைக்குடி அலங்காநல்லூர் ரோடு வந்து இந்த ரோடை வந்து நடுவில் வந்து க்ராஸ் ஆகும். அது ஒன்று தான் மேஜர் ரோடு இந்த ஸ்ட்ரெச்சுக்குள்ளே. இந்த வழியில் பார்த்திங்கன்னா நிறையா வந்து வாட்டர் பாடிஸ் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா பண்ணைக்குடி தாண்டின உடனே பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய கம்மா இருக்குது. ஸோ அந்த கம்மாக்குள்ளே வந்துட்டு ஒரு பாலம் கட்டியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு மேஜர் பிரிட்ஜு, நிறையா பில்லர்ஸோடு வச்சு கட்டியிருக்கிறாங்க. இந்த ஸ்ட்ரெச்சில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஏரியா மட்டும் தார் ரோடு அமைச்சிருக்காங்க, மற்ற இடம் ஃபுல்லாக வந்து மணல் மட்டும்தான் அடிச்சிருக்காங்க. அதுபோல் பிரிட்ஜஸ்ஸு, இதுக்கான கான்க்ரீட் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு வந்து முடிஞ்சிருக்கு எல்லாமே. இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ வந்து நம்ம கடந்த 3 பகுதியை வந்து என்ன ஸ்பீடில் ரெக்கார்ட் பண்ணுவோம், சேம் அதே ஸ்பீடு 2x ஸ்பீடில் தான் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நாங்கள் நார்மலாக ரைட் பண்ண ஸ்பீடு கிடையாது. ரீசன் வந்து என்னாலையும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரைட் பண்ண முடியாது, என்னோடய பைக்கும் அவ்வளோ ஸ்பீடாக போகாது. அப்படியும் நம்ம ஸ்பீடாக போகணும்னு நினச்சாலும் அப்படி போக முடியாது. ரீசன் வந்துட்டு மணல் அந்த மாதிரி இருக்குது, ஈஸியாக வந்து ஸ்கிட் பண்ணி கீழே தள்ளி விட்டுரும். கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக வந்து நம்ம இந்த ஸ்ட்ரெச்சை வந்து கவர் பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து மதுரை நார்தன் அவுட்டர் ரிங்கோடு நம்ம கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணது டிசம்பர் 2021. ஸோ இமேஜின் பண்ணிக்கோங்க, 2021 இந்த ரோடு எப்படி இருந்திருக்கும், எப்படி டிரைவ் பண்ணியிருப்போம், எப்படி ரீச் பண்ணியிருப்போம் அப்படின்னு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இன்டர்செக்ஷன் இருக்குல்ல, இந்த பாதை வந்து ஊமச்சி குளத்துலேருந்து பண்ணைக்குடி வழியாக அலங்காநல்லூர் போகிற வழி இது. ஸோ இந்த இடம் வந்துட்டு ரொம்ப அழகான இடம். வீக்கெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மதுரை மக்கள் வந்து நிறையா பேர் ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக வந்து கிளம்பி வந்து இங்கே போகிற ஓடைகள் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து குளிப்பாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும் உண்மையிலே. வீக்கெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான பிளேஸு. இந்த இடங்கள்லையும் நம்ம வந்து ட்ரோன் ஷாட்ஸ் எடுத்துருக்கோம், நம்ம மெயின் சேனலில் இருக்கோம். We'll be right back.
இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுற அந்த தார் ரோடு இருக்குல்ல, ஸோ இது வந்து மந்திக்குளம் வில்லேஜுக்கு போகிற ரோடு. ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு வீடு இருக்கும். ஸோ அந்த வீடு நான் ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருப்பேன். இந்த வீடு வந்து ஹைவேக்குள்ளே தான் அந்த வீடு இருக்குது. இது வரைக்கும் இன்னும் க்ளியர் பண்ணல. இந்த ஒரு வீடு மட்டும்தான் க்ளியர் பண்ணாமல் வச்சுருக்காங்க. மற்றபடி எல்லா லேண்டு எல்லாமே வந்து அக்வயர் பண்ணிட்டாங்க. என்ன செய்யும்?